வெல்கம் டு லக்ஷ்மி ராது சேனல். இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, என் பையனோட ஒரு புது வகையான விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, தினமும் இந்த லாக்டவுன் பீரியடில் நேரம் இல்லை, காலம் இல்லை, எந்த நேரமும் படுத்து தூங்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது இப்படியே இருக்குது. அதில் என் பையனுக்கு விளையாடுறது விளையாடுறது விளையாடுறது, இல்லைன்னா டிவி பார்க்கறது, இல்லைன்னா வந்து ஐபேட் நோண்டுறது, இல்லைன்னா மொபைலை எங்கிட்டருந்து பிடிங்கிட்டு ஓடுறது, இது ஒன்று தான் அவனோட வேலை. ஸோ அவனுக்கு வந்து ராத்திரியில் இப்போ தூக்கம் வரலன்னா தினமும் என் உயிரை போட்டு எடுக்கிறான். அதனால் அவனுக்குன்னு நான் புதுசு புதுசாக கேம் கண்டுபிடிக்கிறதா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேம் தான் இந்த பெபிள்ஸ் வச்சு நம்ம விளையாட போகிறோம், மார்பிள்ஸ் வச்சு நம்ம விளையாட போகிறோம். என்ன இது, இதை பாருங்கள், இந்த இதெல்லாம் இவன் வந்து மார்க்கர் வச்சு இது பண்ணியிருக்கான். இது சரி, போட்டு துவச்சிடலாம், குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இதில் வந்து அந்த பக்கம் ஜெயந்த் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் லக்ஷ்மி. ஸோ எல், எல் ஃபார் லக்ஷ்மி, ஜே ஃபார் ஜெயந்த். ஸோ இந்த பெபிள்ஸை இப்போ நம்ம ஈவனாக பிரிச்சுக்கணும். பிரிச்சு கொடு ஜெயந்த். 1, 2, 3, 4, 5. எங்ககிட்ட சின்ன மார்பிள் வந்து 10 இருக்கு. ஸோ ஆளுக்கு 5 பிரிச்சுட்டான். மீதி இருக்கிற பெரிய மார்பிள்ஸ் 6, 7, 8, 9, 10. 10, 10 கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போது மீதி இந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா கரெக்டாக இந்த மாதிரி குட்டி பாக்ஸு, இல்லைன்னா குட்டி பாக்ஸ் உள்ள நடுவில் வை, நடுவில் வச்சுருவோம். இப்போ இந்த இது தான் நம்மளோட காயின்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பெபிளில் வச்சு நம்ம இப்போது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவங்க அந்த நடுவில் இருக்கிற பெபிளை அடிக்கணும். அந்த நடுவில் அடித்தோன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் ஆள், இப்போ அடித்தாச்சு இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் ஆப்போசிட் ஆள் வந்து 2 பெபிள்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1. இப்போது அவன் வந்து இப்போ போடுவான், நீ போடு. ஸோ இப்போ நான் வந்து இந்த கோட்டை தாண்டி, இந்த கோட்டை தாண்டி நான் போகக்கூடாது, நான் இது மேலே பட்டுட்டேன். ஸோ இந்த 2 காயின் எனக்கு. ஓகே, அந்த இதை தாண்டி போயிடுச்சு. ஸோ அவன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவன் எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கேன். இவன் வந்து கட்டத்துக்குள்ளே அவன் அடிச்சிட்டான்னா அந்த நான் வந்து அவனுக்கு 2 காயின் கொடுத்தேன். அடிச்சிடுறேம்மா, இப்போ போய் ரெடிகிறேன், 2 காயின் எடுத்து வைக்கிறேன், எடுத்துட்டான். ஸோ நான் வந்து 2 காயின் கொடுக்குறேன். இப்போது இவன் பெரிய காயின் போட்டிருக்கான், நான் இப்போ அடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இவன் இந்த பக்கம் வச்சிட்டான், எனக்கு இதுதான். ஸோ நான் கட்டை உள்ளே போட்டிருக்கேன், அவன் அடிச்சிட்டான். ஸோ நான் வந்து என்ன செய்யணும், அவனுக்கு வந்து 1 பெருசு கொடுக்குறேன். நான் இப்போ என்கிட்ட ரொம்ப குறைச்ச காயின்ஸ் தான் இருக்கா? ஓகே, இது கையிலேருந்து நழுவி வந்துருச்சு. இப்போ இது எனக்கு, இது எனக்கு, நீ சொன்னது எனக்கு, நீதான் இந்த பக்கம் விழுந்தது எனக்கு, இது எனக்கு. நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ காய் நடிச்சோம்மா, நான் நாடிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக இந்த மாதிரி நடுவில் நீங்கள் போடும் போதே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் மறுபடியும் நீங்கள் ரீட்ரை பண்ணி இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி இது ஃபஸ்ட் மறுபடியும் போடுது இல்லை, இது உனக்கு நீ வந்து உள்ளே போட்டல அதுக்காக. சரி போடும். இப்போ நீ தான் ஜம்ப் பண்ணிடலாம் போடுற. பட்டுச்சு. ஆனா குட்டி கண்ண இருக்கும், அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸ்கோப் வச்சு போடுற மாதிரி தானே இருக்கு.
எடுத்துக்கோ. இப்போ இது கட்டத்துக்குள்ள இருக்கு. இப்போ இத நான் அடிச்சிட்டேன். அவன் எனக்கு ரெண்டு சின்ன காயின் வந்துச்சு. ரெண்டு. ஓகே. யோ என்னடா ஜஸ்ட் ஜஸ்டா போகுது. இந்த வந்துச்சு. நீடா. வந்துச்சு. நான் யாரா அது? போட்டா போட்டா வரல. இந்த ரீட்ரை போடு. பத்தியா? என்னடா? இது போகுதா? மோ ஜஸ்ட் ஆ ரீட்ரை ரீட்ரை ஆ ரீட்ரை மா ரொம்ப ஜஸ்ட் மணி தான் பரல பரல மூணுமே அசால்ட் ஆச்சு போயிட்டேன் எனக்கு இன்னும் ஆச்சு ரைஸ் இப்போ என்கிட்ட மூணு தான் இருக்கு இப்போ என்கிட்ட ரெண்டு தான் இருக்கு ரீட்ரை ஐ ஹே ஜஸ்ட் எங்க அம்மா கிட்ட போய் இப்போ அடிச்சிரண்டா 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 எனக்கு தேவையானா இந்த கேம் ஓவர் ஆயிச்சு கேம் ஓவர் நான் தான் ஜெயிச்சேன் இந்த இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை டிங் டிங் அப்படியே தட்டுங்க நன்றி நன்றி